ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை, அதுவும் திங்கட்கிழமை வந்திருக்கு, சோமவாரம், அதனால் ரொம்ப விசேஷமான வந்து இன்றைக்கி அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்ம என்ன பண்ணோம்னா, அரச மரத்தை வந்து சுற்றி வந்தால் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கடவுள் பேரை சொல்லிகிட்டே வந்து நான் அரச மரத்தை நம்மளால் முடிஞ்ச அளவு சுற்றி வரலாம். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து அமாவாசைனால் வந்து இந்த அரச மரத்தில் வந்து சுற்றி வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்குது. மற்றபடி வந்து டைம் கிடைச்சா நம்ம வந்து இன்றைக்கி அமாவாசை கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கடவுளை கும்பிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காலையிலே நம்ம நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக சாதமாக ஏதாவது பண்ணிட்டு வந்தாமல் வந்து முன்னோர்களுக்கு வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவாங்க. அதை பண்ண முடியுமோ வடை பாயசம் எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். முடிஞ்சவரை என்ன பண்ணமோ சாப்பாடு பண்ணி காலையில் குளிச்சுட்டு நம்ம சாப்பிடாமல் வந்து நம்ம காக்காய்க்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். அன்றைக்கி அமாவாசைனால முன்னோர்களுக்கு வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அமாவாசை நல்லவது. கணவன்மார்கள் வந்து தர்ப்பணம் பண்ணுறாங்க. மனைவிமார்கள் வந்து எப்படி வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுனா, அவங்க வந்து பட்டினியாக இருந்தாலும் சுமங்கலிகள் வந்து கண்டிப்பாக பட்டினியாக இருக்கக்கூடாது. அது காலையில் வந்து வெறும் வயிற்றோட சாப்பாடு பண்ணக்கூடாதான். காலையில் வந்து சாப்பிட்டுட்டு வயிறு சாப்பிட்டுட்டு தான் வந்து சாப்பாடு பண்ணணுமா. அதே நேரத்தில் ராத்திரி நேரத்தில் வந்து இட்லியோ தோசையோ தான் வந்து ஆண்கள் சாப்பிடுவாங்க, சாதம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி சாதமாவது அவங்க வந்து சாதம் சாப்பிட்டுக்கணும். எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வேறு வேறு ஒரே இது கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.